ஹாய், வெல்கம் டு வதனாஸ் சேனல். இன்னைக்கு ஒரு ஃபன் டே அவுட் வீடியோ தான் பார்க்க போறீங்க. எங்க போறோம் ரவேதி? சிக்ஸ் ஃபிளாக்ஸ். இன்னைக்கு சிக்ஸ் ஃபிளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் பார்க்கு தான் போக போறோம். எங்க வீட்டிலேருந்து அது ஒரு ஒரு மணி நேரம் டிரைவ். இங்கே ஆல்மோஸ்ட் சம்மர் முடிய போகுது, ஃபால் ஸ்டார்ட் ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீக்கெண்ட் வெதர் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரிப்பை. இந்த சம்மர் இந்தியாவிலேயே இருந்துட்டதுனால இங்கே பெருசாக எங்கேயும் போகல. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிப்பு தான் எங்களுக்கு சம்மரோட பெஸ்ட் எக்ஸைட்டிங் மெமரபிள் ட்ரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குல்லடா? இருக்கும். ஸ்டே பாசிட்டிவ். இப்போ கிளம்ப போகிறோம். இந்த ஹரிகேன் ஹார்பர் அப்படிங்கிறது இங்கே உள்ள வாட்டர் பார்க். இப்போ சம்மர் ஆல்மோஸ்ட் முடிய போகுதுங்கிறதுனால அது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அட்வென்ச்சர் பார்க் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது. நாங்கள் வாங்கியிருக்கிற சீசன் பாஸ் பேக்கேஜில் ஜென்ரல் பார்க்கிங்கும் இன்க்ளூடட். அதனால் டிக்கெட்டை காமிச்சோடனே உள்ளே விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து ரீச் ஆகிறப்போ மணி 11:30. லன்ச்சு வீட்டிலேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே பார்க்கிங்கில் காரில் உட்காந்தே சாப்பிட்டோம். ஃபுட்டு உள்ளே அலௌட் கிடையாது, ஆனால் அங்கேயே நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் எப்படியும் லஞ்ச் டைம் ஓட்டி வந்துட்டோம். ஸோ இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். இங்கே இருக்கிற பார்க்கிங் லாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் கார் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஏர்போர்ட்லலாம் இருக்கிற மாதிரி பயங்கரமான செக்யூரிட்டி செக்கெல்லாம் இருந்துச்சு. போச்சு, எடுத்துகிட்டு வந்தால் ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டிலெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்துட்ருந்தா, சம்மந்தமே இல்லாமல் என்னோடய ட்ரைபாட் அலோவ் பண்ணல. சரி, வேறு எதையாவது அலோவ் பண்ணாமல் இருந்தால் எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் அலோவ் பண்ணாங்க, இது மட்டும்தான் அலோவ் பண்ணல. இப்போ மறுபடியும் நான் காருக்கு போய் இதை வச்சுட்டு வரணும். இங்கே இந்த மாதிரி ஸ்டோரேஜ் லாக்கர்ஸ் கூட இருந்துச்சு, ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு லாக்கரே $16 போட்டிருந்தாங்க. $16 கொடுக்கறதுக்கு பேசாமல் இதை கார்லேயே போய் வச்சுட்டு வந்துடலான்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன். எண்ட் ஆஃப் சம்மர் சேல் அப்படின்ட்டு சீசன் பாஸில் 70% ஆஃப் போட்டிருந்தாங்க. அதில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த பாஸை வச்சுட்டு இன்னும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி வேணால் போய்க்கலாம். சில ஈவெண்ட்ஸ் மட்டும் இதில் இன்க்ளூட் ஆகாது. உள்ளே வந்த உடனே இருந்த ஃபஸ்ட்டு ரைடு இந்த ஜோக்கருங்கிற ரைடு தான். இதை பார்த்தாலே பயமாக இருந்துச்சு. தலைகீழாலாம் போகிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீட்டும் தனியாக வேற சுற்றுது. எடுத்த எடுப்புலேயே இந்த மாதிரி அதிபயங்கரமான ரைடெலாம் போக வேண்டாம், பசங்களோட ஃபேமிலியாக போகிற மாதிரி ஏதாவது ரைடு இருக்கான்னு பார்த்து இந்த ஹார்லி குயின் அப்படிங்கிற இந்த ரைடு தான் சூஸ் பண்ணோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போகிறதுனால இதை பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. அஷ்மிக்கு ரைட்ஸுனால் ரொம்ப பயம், எனக்கும் தான். ஆனால் பெரிய பெரிய ரைட்ஸ்னால் தான் எனக்கு பயம். அவள் சின்ன சின்ன ரைடுக்கே ரொம்ப பயந்துட்டுருப்பா. அதனாலேயே நாங்கள் ரொம்ப நாளாக இந்த மாதிரி எந்த அட்வென்ச்சர் பார்க்குக்கும் போகிறதில்ல. ரவேதிக்கு இதிலலாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லைன் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு.
ஆனா இந்த மாதிரி ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க, அதனால பரவாயில்ல, வெயில் தெரியல. லைன் மூவாக அஷ்மிக்கு பயமும் ஜாஸ்தி ஆயிட்டே போயிருச்சு. இவங்க விடமாட்டாங்க போல இருக்குன்ட்டு வேற வழியே எல்லாமே ஏறி உட்கார்ந்தா. இந்த ரைட் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்கேரியெல்லாம் இல்லை. சரி அஷ்மி என்ன ஆனா அப்படின்னு போய் பார்த்தா, முதல்ல அழுதுட்டுருக்கான்னு நினச்சேன், அப்புறம் இல்லை என்ஜாய் பண்ணியிருக்கான், ஆனால் கத்துனதில் தொண்டை தான் போயிடுச்சு அப்படின்னா. எங்களுடைய நெக்ஸ்ட் ரைட் இந்த கொலம்பஸ் தான். இந்த ஏரியாவை பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் தீமில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அஷ்மிக்கு இப்போ பயம் எல்லாம் கம்மியாயிருச்சு, இந்த ரைடு நல்லாவே என்ஜாய் பண்ணா. அடுத்ததா இந்த ரைட் போலாம் அப்படின்னு தான் பார்த்தோம், ஆனால் அதை டெம்பரரியா க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பக்கத்துலயே இந்த ரைடு இருந்ததுனால இதுல தான் போறோம். இந்த ரைடு இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல வீடியோஸ்ல இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் இது வரைக்கும் போனதில்ல. முதல்ல ஏறினோடனே என்னடா இது இத்தினுண்டு பக்கில் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு பயந்துட்டோம். ஆனால் ரைடு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதுக்கு இதுவே கொஞ்சம் ஓவர் அப்படின்னு. இது பெருசாக த்ரில்லிங்காலாம் இல்லை, லோ பிபியோ இல்லை மோஷன் சிக்னஸோ இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் யோசிச்சு ஏறணும், ஏன்னா தலை சுத்த வாய்ப்பு இருக்குது. அங்கங்கே ரெஸ்ட் ரூம்ஸும் இருந்துச்சு, நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு கூலாக ஏதாவது குடிக்கணும்னா அங்கங்கே வெண்டிங் மிஷின், ஜூஸ் கடைகள், ஐஸ்கிரீம் கடைகள்லாம் கூட இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஸ்டரண்ட்ஸும் இருந்துச்சு. இந்த ரெஸ்டரண்ட்டை பாருங்கள், இது முதல்ல ரெஸ்டரண்ட்னே நான் நினைக்கல, ஏதோ உள்ளே போய் பார்க்குற இடம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பெரியவங்களுக்கான ரைட்ஸ் இங்கே நிறையவே இருக்குது. எல்லா ரைட்லேயும் ஹைட்ஸ் செக் பண்ணி தான் கிட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. பசங்க ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருந்தாங்க அப்படின்னா அடல்ஸோடையாச்சும் அலோவ் பண்ணுறாங்க, அதுக்கும் கீழே இருந்தாங்க ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா சுத்தமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. சின்ன பசங்களுக்குன்ட்டே தனியாக ஒரு ஏரியா வச்சுருக்காங்க, இது ஃபுல்லாக அவங்களுக்கான ரைட்ஸ் தான் இருக்குது. இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ரைட்ஸில் அடல்ட்ஸும் அக்கமெண்ட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய ரைட்ஸ்லலாம் எப்படி ஹைட்டு கம்மியாக இருந்தால் அலோவ் பண்ணாமல் இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே ஹைட்டு கூட இருந்தால் அலோவ் பண்ணாமல் இருக்காங்க சில ரைட்ஸில். பசங்க ஆசை தீர விளையாண்டதுக்கு அப்புறம் பெரியவங்க நாங்க ஒரு பெரிய ரைடு போலாம் அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு ரைடா பார்த்து லாஸ்ட்ல இந்த நைட்ரோ அப்படிங்கிற ரைடு தான் சூஸ் பண்ணோம். நானும் பெரிய தைரியசாலியெல்லாம் கிடையாது, எனக்கும் இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் ரொம்ப பயம்தான். இருந்தாலும் வந்ததுக்கு ஒரு பெரிய ரைடு கூட போகலன்னா அசிங்கமாக போயிடும் அப்படின்னு தான் ஏறினேன். பார்க்க பார்க்க பீதி ஜாஸ்தியாகிட்டே போச்சு.
கண்டிப்பா போகணும். அஸ்மி கர்மா இஸ் பூமரங்கன்னு நினைச்சிருப்பா. இதில் பசங்க யாருமே வரல, பெரியவங்க நாங்கள் மட்டும்தான் போனோம். வந்ததுக்கு செம்ம ஒர்த்தான த்ரில்லிங்கான ரைடாக இருந்துச்சு. ரைடு போயிட்டு வந்த கலைப்பில் கொஞ்சம் ஸ்நாக் பிரேக்கெல்லாம் எடுத்து ஸ்நாக் சாப்பிட்டு சில் பண்ணிட்டு அப்புறமா அடுத்த ரைடுக்கான லைனில் போய் நின்னோம். அடுத்ததாக நாங்கள் போக போகிற ரைடு இது தான். இதுக்கான வெயிட்டிங் ஷெட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்ப்ரே மாதிரி வச்சுருந்தாங்க, அடிக்கிற வெயிலுக்கு இதமாக இருந்துச்சு. சேஞ்ச் பண்ணுறதுக்கு துணியெலாம் அதுவும் எடுத்துகிட்டு வரல. ஆனால் இதுலேருந்து இறங்கி போகிறவங்க எல்லாம் ஓரளவுக்கு நனைஞ்சு தான் போகிறாங்க. நனைஞ்சாலும் பரவாயில்ல, அடிக்கிற வெயிலில் காஞ்சிரும்ன்ட்டு போயிட்டோம். இந்த ரைடு நல்லா ரிலாக்ஸிங்கான ஒரு ரைடாக இருந்துச்சு, பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நனைஞ்சிட்டோம். ஆனால் ரவேதிக்கு தான் முதுகில் ஷூஸ்லலாம் நிறைய தண்ணி பட்டுருச்சு. இங்கே ரெஸ்ட் ரூம்ஸில் இந்த மாதிரி ஹேண்ட் ட்ரையர் வச்சுருப்பாங்க, அதில் போய் லைட்டாக ட்ரை பண்ணிட்டு வந்தோம். எனக்கு நடக்கிறப்ப ஷூ தேய்ச்சி தேய்ச்சி என் ஸ்கின் பீல் ஆயிடுச்சு. நல்ல வேளை பேக்கில் பேண்டேட் இருந்ததுனால அதை வச்சு சமாளிச்சிட்டேன். இந்த மாதிரி நிறைய நடக்க வேண்டிய இடங்களில் ஷூஸ் போடும்போது நம்ம கவனமாக போட்டு வரணும், இல்லாட்டி இப்படி தான் ஆகும். அடுத்ததாக இந்த ஸ்கல் மவுண்டெயின் ரைடுக்கு தான் போகிறோம். இது பார்க்கவே பயங்கரமாக குகை மாதிரி இருந்துச்சு. அதோட ஆம்பியன்ஸும் ஏதோ காட்டுக்குள்ளே குகை இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கிற படத்தையெல்லாம் பார்த்துட்டு இந்த குகைக்குள்ளே ஏதோ பேய் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் உள்ளே அந்த மாதிரி எதுவும் இருக்கலை. நம்ம வெளியே போன அந்த ட்ரெயின் ரோலர் கோஸ்டர் மாதிரி உள்ளது தான் இங்கே குகைக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் டார்க்காக இருக்குது அவ்வளோதான், மற்றபடி பயமுறுத்துகிற மாதிரிலாம் எதுவுமே இருக்கல. ஃபன்னான ஒரு ரைடு தான். 6 மணிக்கு ஃப்ரைட் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் ஒரு 1/2 hour இருந்ததுனால பசங்க திரும்பவும் அவங்களுக்கான ரைட்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு மாதத்தில் ஹாலோவீன் வரப்போகுது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஃப்ரைட் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஸ்பெஷலாக டிக்கெட் இருக்குது. நாங்கள் போன அன்னைக்கு அது ப்ரீவியூ நைட்டாக இருந்ததுனால எல்லாருமே அலோவ் பண்ணாங்க. நிறைய பேர் 6 மணிக்கு மேலே இதை பார்க்குறதுக்குன்னே தனியாக டிக்கெட் எடுத்துகிட்டு வராங்க. லைனை பார்த்த உடனே அரண்டுட்டோம். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு லைனு. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எல்லோரும் உள்ளே போய் நின்றுட்டாங்க அப்படின்ட்டு. 1 மணி நேரம் நின்னோம் இதுக்குள்ளே போகிறதுக்கு. உள்ளே நிறைய பேர் பேய் காஸ்ட்யூம் மாதிரி போட்டு திடீர்னு வந்து பயமுறுத்திட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா பயந்துருவாங்க. ஆறு மணிக்கு மேலே இங்கே ஆம்பியன்ஸையே மாற்றிட்டாங்க. அங்கங்கே புகைய போட்டு நிறைய பேர் அந்த கோஸ்ட் காஸ்டியூம் மாதிரி போட்டு பயமுறுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ரைட் ஃபெஸ்ட் தீமில் அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லா இடமும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. எங்களுக்கும் லேட் ஆகிட்டு இருந்ததுனால நாங்கள் பெருசாக அதிலெல்லாம் போகல. நைட் எஃபெக்டில் இந்த இடத்த பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. 11 மணி வரைக்கும் ஓப்பனாக தான் இருக்கும், இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் 1 hour ட்ராவல் பண்ணி போகணுங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம்.
போகிற வழியில் பக்கத்துலேயே ஒரு பர்கர் கிங் இருந்துச்சு, அங்கே போய் தான் டின்னர் சாப்பிட்டோம். ஒரு வழியாக வீடு வந்து சேர்கிறப்ப மணி 10:15 தாண்டிருச்சு. செம டயர்டாக இருந்ததுனால பசங்க ரிட்டர்ன் ரைடு ஃபுல்லாகவே தூங்கிட்டாங்க. இன்றைக்கி டே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப ஃபன்னாக எக்ஸைட்டிங்காக போச்சு. நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.